எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜேஷ் படம்னா அது என்ன சொல்கிறது, அதில் நான் நடிக்கிறேன் நடிக்கல, பட் அது என்னுடைய படம் மாதிரி. நான் ராஜேஷ் ஃபோன் பண்ணி சொன்னார், இது மாதிரி டீசர் ரிலீஸ் பண்ணுறோம், நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன் நல்லா தான் பண்ணுவீங்க, ஏன்னா டீசர் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பெரிய ஹிட்டான டீசர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓகே ஓகே, அந்த ஒரு சரக கிளாஸை கசக்கி பொருட்டு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டீசர் ஒரு ட்ரேட்மார்க்காக பண்ணவர் ராஜேஷ். ஸோ அதனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா, இல்லை பட் நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு பேசணும் அப்படின்னாரு. ஆக்சுவலாக நம்ம ஹியூமன் சைக்காலஜியே ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா நம்ம ஒரு சூப்பர் பொண்ணாக பார்த்து ரொம்ப அழகான பொண்ணாக பார்த்து தான் லவ் பண்ணுவோம், அப்பவும் திருப்தி இருக்காது. நம்ம ஃப்ரெண்டு பார்த்துட்டு மச்சான் அவங்க ஃபிகர் சூப்பராக இருக்குன்னு சொன்னால் தான் நமக்கு ஒரு கிக்கு வரும். ஏன்னா அப்படி நம்ம பழகிட்டோம், நம்ம நமக்காக லவ் பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம கூட ஃப்ரெண்டு பார்த்து கொஞ்சம் போராமல் பண்ணோம், செம்ம ஃபிகர் மச்சான் வாழ், அப்போ தான் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்துட்டு நான் ஒரு வார்த்தை சொல்லணும் அந்த டீசரை பற்றி. நல்லாயிருக்கு படம். ஆக்சுவலாக வந்துட்டு எடுத்த உடனே ஹிட் ஆனதுக்கப்புறம் தான் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு போவாங்க, இவங்க டீசர்லேயே போயிட்டாங்க பார்ட் ஃபோர் வரைக்கும். ஸோ நாலு டீசரும் நல்லாயிருக்கு, இதில் யாராவது எதாவது பிடிச்சது அதை அவங்க லைக் பண்ணிக்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ராஜேஷ் வந்துட்டு ஜிவியோட சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, ஏன்னா ஜிவி வந்துட்டு இப்போது ஹீரோவாக ரொம்ப நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்காரு. எனக்கு சின்ன ஞாபகம் இருக்குது, தலைவா படத்தில் வாங்கினா வணக்கங்க நான் சாங்கில் ஆடணும், ஸோ ஜிவி அதில் ஆடினேன் விஜய் சாரோட சேர்ந்து, நானும் அந்த பாட்டில் ஆடிருந்தேன். ஆக்சுவலாக நான் ஆனதை பார்த்து நான் எவ்வளோ சிரித்தனோ அதே மாதிரி அவர் ஆனதை பார்த்து நான் சிரித்தேன் பயங்கரமாக. பட் அதுக்கப்புறம் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டு, அவ்வளோ நல்லா ஆடிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீச் அவ்வளோ பெரிய டைலாக், லென்த்தி டைலாக் ஒரு ஷார்ட்டில் பேசியிருக்காரு. ஸோ அது இல்லாமல் இதில் ஒரு பெரிய டீமே இருக்காங்க, ரோபோ சங்கர், நம்ம சிங்கப்புள்ளி அண்ணன், ஸோ பாலாஜி எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவர் டைலாக்கே அவரை வச்சு ஓட்டியிருக்கார், தயவுசெய்து கன்றாவி டைலாக் திருப்பி சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஸோ அவ்வளோ லைவாக இருக்கும் ராஜேஷ் படம் அப்படின்னாலே, கண்டிப்பாக இது கலர்ஃபுல்லாக ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு படம்ன்றது கிளியராக தெரியுது. ஸோ நிக்கி கல்ராணி அந்த ஆனந்தி ஒரு பியூட்டிஃபுல்லான ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிவா சார் சொன்னார் அப்போவே ஊர்லேருந்து வரும்போது அருணாகரில் கட்டியத்துன்னு வந்த காசுன்னு. ஸோ பார்த்து தான் படம் பண்ணுவார் கண்டிப்பாக. இப்போ கூட அருணாகரில் எதனா கட்டினதுக்காரன்னு தெரியல, லைட்டாக கொஞ்சம் சைடில் வீங்கியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் வர அமௌண்ட் எடுத்து பெரிய லெவலில் அவர் கட்டிட்டு திருப்பி ஊருக்கு போய் ஒரு பெருசாக ஒன்று பண்ணணும், இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் வாழ்த்துறேன். அவரோட பிறந்தநாள் வேறு. ஸோ நல்ல மனிதர்களோட முன்னிலையில் நாசர் சார், தானு சார், எல்லா பெரிய பெரிய என்ன சொல்கிறாங்க ஒரு குட் ஹார்ட் ஃபெலோஸ், எல்லாருமே ஒரு நல்ல மனசு கொண்டவங்க வந்திருக்காங்க. ஸோ ஒரு பெரிய டீமே நடிச்சிருக்கு இந்த படம், மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தனேன் சார், சசிகுமார் சார், சசி சார், அந்த நம்ம சீனிவாசன் சார், நிறைய பேர் இருக்காங்க, எல்லோரையும் வரிசையாக எனக்கு சொல்ல பண்ணலாம். எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ்.